அபிராமி டிவி. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 30 சைஸ்ல ஒரு பிளவுஸ் எப்படி கட் பண்றது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போ நீங்கள் மெட்டீரியலை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக 30 சைஸ் பிளவுஸுக்கு 1.25 மீட்டர் துணி இருந்தாலே போதும். ஜென்ரலாக ரொம்ப சின்ன உடம்பு உள்ளவங்களுக்கும் ரொம்ப பருமனாக உள்ளவங்களுக்கும் பிளவுஸ் கட் பண்ணுறது கொஞ்சம் சிரமம்தான். ஆனால் நான் அந்த 30 சைஸ் பாருங்கள், நான் சொல்கிற அளவை ஃபாலோ பண்ணி நீங்களும் கட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம முதல்ல பேக் சைடு எடுக்கலாம். முதல்ல நம்ம கீழேருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு வரணும். பிளவுஸுக்கு கீழே வந்து இப்போ நம்ம இடுப்பு மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுதான். அடுத்தது நீங்கள் ஹைட்டு மார்க் பண்ணிக்கோங்க. சாதாரணமாக 30 சைஸ் உள்ளவங்களுக்கு 1.25 வச்சிங்கனாலே போதும் ஹைட்டு. அதாவது பாருங்கள், இந்த மடிப்புக்கு போக நான் இந்த இடத்துல 12.5 வச்சுருக்கேன். பாடி சுற்றளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 9.5 வைங்க. இந்த 9.5 வந்து நான் தையலுக்கும் சேர்த்து தான் மார்க் பண்ணுறேன். 30 சைஸ் பாடி உள்ளவங்களுக்கு நீங்கள் 9.5 வச்சிங்கன்னா போதும். இது அப்படியே ஒரு அவுட்லைன் போடுங்க. இன்றைக்கி நம்ம 30 சைஸில் பார்க்குறோம். பாருங்கள், இந்த கழுத்து அகலம் 2 இன்ச் வச்சாலே போதும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஷோல்டர் அளவு இருக்குது இல்லைங்களா, அது வந்து 1-3 இன்ச் வச்சுக்கோங்க. இந்த ஆம்ஹோல் வந்து 4.5 வச்சிங்கன்னா போதும். 4.5 வச்சுருக்கேன். நெக்கு வந்து அவங்க விருப்பங்க, அவங்க என்ன ஸ்டைலில் போடுறாங்களோ. இதுக்கெலாம் ஃபிக்ஸடாக ஒரு அளவு கிடையாது. லோ நெக்காக போடுறவங்களுக்கு நீங்கள் நல்லா 8 இன்ச் வச்சுக்கிறலாம், இல்லை கம்மியாக போடுறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 7 இன்ச் எடுக்கிறேன். இதை நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு நெக்கு வரைஞ்சிக்கலாம். இந்த ஆம்கோல் வந்து இங்கே பாருங்கள், நான் இந்த ஆம்கோல்லாம் எப்படி பர்ஃபெக்டாக அந்த வளைவுகள்லாம் வரையணும் அப்படிங்கிறது கூட நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், நீ வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஈஸியாக நம்ம பேக் சைடு வரைஞ்சிட்டோம். 1.5 இன்ச் நம்ம அடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அங்கே இருந்து 12.5 வச்சுருக்கேன். இந்த பாடி சுற்றளவு நான் 9.5 வச்சுருக்கேன். அப்படியே ஒரு அவுட்லைன் போட்டிருக்கோம். இங்கேருந்து 2 இன்ச் தான் எடுத்திருக்கேன். அங்கேருந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த இடம் 4.5 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி தைச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும் பிளவுஸு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கிறலாம். எப்பயுமே இந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். இந்த சைடு தான் நம்ம ஃப்ரண்ட் எடுப்போம், ஸோ நம்மளுக்கு துணி தேவை. இங்கே வரும்பொழுது நீங்கள் 1.5 இன்ச் கிராஸ் எடுத்துகிட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஹிப்புக்கிட்ட வரும்பொழுது 1.5 இன்ச் கிராஸ் எடுங்க. இப்போ நம்ம பேக் சைடு கட் பண்ணிட்டோம். அடுத்து ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு இந்த மாதிரி ஓப்பன் சைடை போட்டுக்கிறலாம். நம்ம இந்த சைடு தான் பேக் சைடு கட் பண்ணோம். இப்போ பாருங்கள், நம்ம இப்படி திருப்பி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஓப்பன் சைடை வச்சுட்டு நீங்கள் கட் பண்ண பேக் சைடை எடுத்து இது மேலே அப்படியே போடுங்க. கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. துணி வந்து வெளியிலேயும் வந்துடக்கூடாது, ரொம்ப உள்ள தள்ளியும் போயிடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இடம் மட்டும் மார்க் பண்ணுங்கள். அப்புறம் ஷோல்டர் அப்படியே ட்ரேஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆம் ஹோல் அப்படியே ட்ரேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பாடி சுற்றளவு அப்படியே ட்ரேஸ் பண்ணுங்கள். இது ட்ரேஸ் பண்ணும்பொழுது நம்ம இந்த கிராஸ் எடுக்க வேண்டாம், ஃப்ரண்ட்டு வரும்போது ஸ்ட்ரெயிட்டாகவே வரணும். இவ்வளோ தூரம் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இதை நீங்கள் எடுத்த உடனேயே ஆம்ஹோல் கொஞ்சம் தள்ளி 1.5 இன்ச் தள்ளி வரையணும். கரெக்டாக அந்த பெண்டு சென்டர்கிட்ட வரும்பொழுது நீங்கள் 1.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட் நெக்கு வந்து நீங்கள் 5.5 மார்க் பண்ணிங்கன்னா போதும் 30 சைஸுக்கு. இங்கே நம்ம கரெக்டாக 2 வருதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்ம கழுத்தோட அகலம் 2 வச்சு தான் நம்ம மார்க் பண்ணோம். ஸோ இந்த இடமும் கரெக்டாக 2 வரணும். அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு இது ஒரு அவுட்லைன் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கு எப்போயுமே இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு வரீங்க.
இப்போ நீங்கள் இந்த கார்னர்லேருந்து ஒரு 1 இன்ச் எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த 1 இன்ச் எடுத்து இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கை டச் பண்ணி வர்றது மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் நெக்கு வரீங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கழுத்தெல்லாம் இறங்காது, ஷோல்டர் இறங்காமல் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணிட்டோம். அடுத்து ஷேப் லெங்க்த்துன்னு ஒன்று இருக்குது, அது நீங்கள் ஒரு 11.5 வச்சிங்கன்னா போதும். 30 சைஸுக்கு அதை இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துலருந்து நீங்கள் ஒரு 1.5 இன்ச் எடுங்க. இந்த இடம் நீங்கள் ஒரு 3 எடுத்தீங்கன்னா போதும். இந்த இடம் ஒரு 2 இன்ச் எடுங்க. இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த 3 பாயிண்ட்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணும் பொழுது இது பாருங்கள் இப்படி வந்துட்டு கொஞ்சம் இப்படி போயிட்டு அப்புறம் இப்படி போங்க. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல கிராஸ் பிடிக்கும் பொழுது நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் வராது. நீங்கள் இப்படி வந்துட்டு இப்படி திரும்பினீங்கன்னா இந்த இடத்துல ஷார்ப்பாக இருந்தால் நம்ம கிராஸ் பிடிக்கும் பொழுது அப் அண்ட் டவுன் வரும். ஸோ இந்த இடத்த கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்கிட்டு அப்புறம் இப்படி போங்க. அவ்வளோதாங்க, ஃப்ரண்ட்டு வரைஞ்சிட்டோம், நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 3 நாட்ச் போடணும். நான் ஏற்கனவே இங்கே 3.5 சொன்னேன் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க, 2 துணியும் சேர்த்து. அதுக்கப்புறம் இந்த கழுத்துக்கு கீழே வரக்கூடிய இந்த ஹைட் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் சென்டராக கூட நாட்ச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆம்கோல் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய சென்டரை கண்டுபிடிங்க. பாருங்கள் அதனுடைய சென்டர் வந்து உங்களுக்கு நெகத்தில் கீறி விட்டிங்கன்னா அடையாளம் தெரியும். ஸோ அங்கேருந்து நீங்கள் இந்த சைடு ஒரு 1/4 இன்ச் தள்ளி, இதுதான் வந்து உங்களுக்கு நான் எடுத்த சென்டரு. இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி தான் நீங்கள் நாட்ச் போட்டுக்கிறணும். இப்போ இந்த மாதிரி நம்ம நாட்ச் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு டாட் பிடிக்கும் பொழுது ஈஸியாக இருக்குங்க, 2 பீஸ்லேயுமே ஒரே அளவில் வரும். ஸோ இப்போ நம்ம அடுத்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணலாம். ஸ்லீவோட லெங்க்த்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு. இப்போ நம்ம அதோட ஒரு 2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிடுவோம், 6 வைக்கிறேன். ஏன்னா நம்ம கை மடித்து தைக்க 1.5 இன்ச்சு விடுவோம், மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஜாயிண்ட்டில் போயிடும். ஸோ நான் வந்து 2 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சு வச்சுருக்கேன். துணியோட பிரெத்து அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துக்கிடலாம். ஸ்லீவுக்கு நம்ம 4 அடிக்கணும். இப்போது இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. எப்பயுமே ஸ்லீவ் வந்து ரொம்ப சின்னதாக வருது அப்படின்னா நீங்கள் இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த ஹைட்டுக்கு சென்டர் பாயிண்ட் எடுத்திங்கன்னா போதும். சாதாரணமாக மற்ற ஸ்லீவுக்கெலாம் நம்ம இந்த இடம் 3 எடுப்போம். என்னுடைய வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது 3 தான் எடுப்போம். ரொம்ப ஷார்ட் ஸ்லீவாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிறலாம். இப்போது ஸ்லீவ் இதிலேருந்து இப்படி ஆரம்பித்து இதில் போய் முடிச்சுக்கோங்க. இப்போ கை சுற்றலை வந்து 9 இன்ச்சு, 9 1/2 மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க சைடில். இதை இப்படி நீங்கள் கிராஸாக கட் பண்ணிக்கிறலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டோம். சென்டரில் ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. இதுக்கு அடுத்தபடியாக ஸ்லீவில் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு ஷேப் எடுப்போம். இப்போ எங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரே கலராக இருக்கிறதுனால இது உள்பக்கம் வெளிப்பக்கம் உங்களுக்கு தெரிய சான்ஸ் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு பிரிண்டட் போட்டு ப்ளவுஸ் இருந்தால் உள்பக்கம் வெளிப்பக்கம் தெரியும். அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்லீவ் வந்து உள்பக்கமும் சேர்ந்து இருக்கணும். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் நம்ம ஒரு ஷேப் எடுக்கும் பொழுது இதெல்லாம் ரொம்ப கம்பல்சரி நீங்கள் துணியோட அந்த வெளிப்பக்கம் உள்பக்கம்லாம் பார்த்து தான் பண்ணணும். இப்போ பாருங்கள் இங்கேருந்து ஒரு 1 இன்ச் எடுங்க. இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் எடுத்துக்கிறலாம். இந்த ஷேப் எப்படி வரையிறதுன்னு பாருங்கள்.
அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஸ்லீவோட ஒரு பாதி ஒரு பாதியில் இதை நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். பட்டி துணி கட் பண்ணிக்கிறலாம். இங்கே பாருங்கள், அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ணிங்க இல்லைங்களா, அதை எடுத்து அப்படியே போட்டுட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் கம்மி பண்ணி பட்டி துணியோட அகல் எடுத்துக்கோங்க. இது ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச்சு இருந்தால் போதும். 5 இன்ச்சு எடுத்தால் தான் உங்களுக்கு மடித்து தைக்கிறதுக்கெலாம் துணி நிறையா வரும். கம்மி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் பத்தாமல் போயிடும், கீழே மடித்து தைக்க துணி இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் 5 இன்ச்சு தாராளமாக எடுக்கலாம். இதை முதல்ல ஒரு அவுட்லைன் போட்டுக்கோங்க. இதை நம்ம முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கிறலாம் தனியாக. பட்டி துணி வந்து நம்மளுக்கு 4 பீஸ் வேணும். நான் இப்போ 2 கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதனுடைய சென்டர் நாச் போடுங்க. இப்போது அந்த சென்டர்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இறக்கிக்கோங்க. இந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் இந்த 1/4 இன்ச்சை டச் பண்ணி போய் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ரொம்ப ஈஸி மெத்தடுங்க, கரெக்டாக வரும், ஷேப்லாம் நல்லா கரெக்டாக தான் வரும். இதை அப்படியே நம்ம கட் பண்ணி விட்றலாம். இப்போ நம்ம பட்டி துணி கட் பண்ணிட்டோம். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு 30 சைஸ் ப்ளவுஸ் எவ்வளவு சுலபமாக கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை பார்த்தோம். இதே மாதிரி மெஷர்மெண்ட் வச்சு நீங்களும் ஃபாலோ பண்ணி கட் பண்ணி தைச்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.